வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதிவாணன். வெல்கம் டு மொக்கபர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யா, எக்ஸாக்ட்லி அதான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் செய்கிற சில விஷயங்களை வந்து நம்ம எல்லோரும் மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். இந்த வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, நம்ம ஏதாவது தமிழர்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு அறிவியல் இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும். அதாவது உலகத்திலே வந்து தமிழ்தான், தமிழில் வந்து ஒரு அறிவியல் மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்போவே வந்து வள்ளுவராக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து நம்ம வந்து சயின்ஸை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனாலமோ என்னமோ தெரியல, நம்ம தமிழ் இனம், தமிழோட வரலாறு ஃபுல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே வந்து கூட்டு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னமோ தெரில, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி உள்ள வரலாறு அது எதுவுமே தெரியாமல் போயிருச்சு. சரி, ஃபஸ்ட்டு விஷயம் அது என்னன்னா, பழனி கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும். அங்கே முருகருக்கு பார்த்திங்கன்னா வந்து காவடி எடுத்து செய்வாங்க, காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அலகு குத்துறோம், அலகு குத்துவாங்க, அது மாதிரி வாயில் வந்து இந்த வேலை அதை குத்துவாங்க, நாக்கில் குத்துவாங்க, பின்னாடி என்னென்னமோ ஆணிலாம் போட்டு இது பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அங்கே படுற சுத்த பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உண்மையான தமிழ் தெரிஞ்ச ஒரு வரலாறு, தமிழ் தெரிஞ்ச ஒருத்தன் வந்து கண்டிப்பாக அதை அப்படி சொல்லவே மாட்டான். அதாவது இதுக்கு பின்னாடி உள்ள இருக்க என்ன விஷயம் அப்படின்னா, முன்னாடி வந்து போருக்கெல்லாம் செல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு ப்ராக்டிஸ். அதாவது என்னன்னா, அந்த அலகு தூக்குறது எதுக்கு சமம் அப்படின்னா, வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அலகு குத்துறது அந்த மாதிரி விஷயத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு சயின்ஸ், ஒரு வரலாறு. அது என்னன்னா, வீரர்கள் களத்தில் இறங்கினோன்னே எதிரி நாட்டு வச்சிருக்க அந்த கம்போ, அந்த வில்லோ, அதை பார்த்து அவன் வந்து பயந்துடக்கூடாது. அதனால இவங்க கொடுக்குற ஒரு விதமான ப்ராக்டிஸ் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணால் அவங்க சைக்காலஜிக்கலாக வந்து ஃபுல்லாக வந்து போருக்கு அப்படின்றத வந்து ரெடி ஆயிடுவாங்க. அதை நம்ம நினைவு வச்சுக்கணும். அதனால தான் வந்து நம்ம காலங்காலமாக நம்ம பழனிக்கு வந்து இது நடந்து போகிறதும், இந்த மாதிரி வந்து அலகு குத்துறதும், காவடி எடுக்கிறதும், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுறோம். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை நினைவு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பண்ணுறதுனால நம்ம சைக்காலஜியாக ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்லிட்டும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து பழனிக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து தயவு செய்து யோசிச்சவே யோசிச்சாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஏன்டா இப்படி வந்து நம்ம இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நார்த்தில் வந்து ஆரியன்ஸ் அவங்க குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழர்கள் நம்மளோட பெரிய ஆளாயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம வரலாறை வந்து ஒன்று ஒன்றா வந்து அழிச்சுக்கிட்டே வராங்க. அதனால தான் இந்த விஷயம் நம்ம தெரியலை. அவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாமல் தமிழர்கள் மூடத்தனம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளே வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லை, தமிழர்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு அறிவியல் இருக்கும் அப்படின்றதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, அம்மன்கெல்லாம் வந்து தீ மிதிப்பாங்க. அதையும் பார்த்துட்டு சில பேர் டே இதெல்லாம் வந்து அடி முட்டாள்தனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. firewalk.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள். அங்கே என்னன்னா, ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் அங்கே சில செட்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ், சைக்காட்டிஸ்டெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த தீ மிதிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை ஆகும் அப்படின்னா, இந்த தீ மிதிச்சா நம்ம உள்ளம், மனம் வந்து ஒருநிலைப்படும் அப்படின்றாங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்போம், நம்ம மனமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் கிளியராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. இது நான் சொல்லலை, ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து இதை எடுத்து பார்த்து சொல்லியிருக்கேன். அதனால என்னமோ அங்கே நிறையா பேர் வந்து இந்த தீ மிதிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி இன்னமும் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. firewalk.com அப்படின்னு போனீங்கன்னா அதில் என்னன்னு தெரியும். அதே இதை தான் நம்ம தமிழர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் சாமி பேரை வச்சு செய்கிறதுனால யாரும் வந்து அவ்வளோ வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு ஆணித்தனமான ஒரு அறிவியல் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னா, புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, இதில் என்னடா நியாயம், எல்லா மாதமும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், இப்போ மட்டும் சாப்பிட்லன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் இதுக்காண்டி விடை என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குது.
புரட்டாசி மாசத்துல வெயிலும் அடிக்கும் மழையும் பெய்யும், எக்ஸ்ட்ரீமுக்கும் எக்ஸ்ட்ரீம் வெயிலும் அடிக்காது எக்ஸ்ட்ரீம் மழையும் பெய்யாது, ஒரு மிடில் ஸ்டேட்டில் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். தோசைக்கல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணி ஊத்துனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, டக்குன்னு புகையா வரும் அந்த தண்ணி. அதே ஸ்டேட்டு தான் இந்த புரட்டாசி மாசத்துலயும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும், மழையும் பெய்யும் வெயில் அடிக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால டெம்பரேச்சர்ஸ் வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் வந்து இருக்காது. அதனால இந்த நான்வெஜ் சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டைஜிஷன் ப்ராப்ளம் நிறையாவே வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தான் வந்து நிறையா வைரஸ்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து உயிரோடு இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு இல்லாமல் மிடில் இருக்கிறதுனால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் நம்ம வந்து போனால் வந்து ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க, அது வேற ஒன்றும் இல்லை, துளசி தான், துளசி தண்ணி தான். இதை குடித்தா நம்ம இம்யூனிட்டி வளரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து போக சொல்கிறாங்க. அதனால நான்வெஜ்ஜும் வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது என்னன்னா ஜல்லிக்கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தமிழர்களுக்குமே வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து எதுக்காண்டி ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே ஆகணும். சில பேர் தெரியாதவங்க தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டுலாம் வந்து மிருகத்தை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசுகிறாங்க. நம்மளோட தமிழ் வரலாறு தெரிஞ்சிட்டு பேசினா கூட பரவாயில்ல, என்னன்னே தெரியாமல் அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியலும் புரிஞ்சிக்காமல் வந்து பேசுகிறாங்க. சரி ஓகே, அது என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து நடத்துகிறாங்க. அதில் என்ன ஆகுனா, நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் நடக்கதா இருந்தால் அந்த மாப்பிள்ளை அவன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு வச்சுருக்கான் அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அவனோட வீரத்தை தான் பார்ப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை வச்சா வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சேதம் ஆகும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா மாட்டு கூட விட்டு இவன் மாட்டை பிடிச்சா இவனுக்கு என் பொண்ணுடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. சார்லஸ் டார்வின், அதாவது டார்வின் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸ்ல கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்போம். இதை வந்து தொல்காப்பியத்திலே முன்னாடியே வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இது புரிஞ்சிக்காம வந்து நம்ம இருக்கோம். அதாவது இதுல என்னன்னா இப்போ ஒரு, அதாவது இந்த டார்வின் தியரி அதை வந்து தொல்காப்பியத்திலே வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா டாமினன்ட் ட்ரைட்டு தான் வந்து என்ன ஆகும்னா அந்த ஜீன் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போனாதான் நம்ம பாப்புலேஷன் வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கும், அடுத்த தலைமுறைகள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழன் உழந்திருக்கான். அதனால தான் இந்த ஜல்லிக்கட்டு வச்சு எவன் வீரனாக இருக்கானோ அவன் தான் வந்து டாமினன்ட் ரைட்டு. அவன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அடுத்த ஜென்ரேஷனு அவன் உருவாக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஜெனரேஷனும் ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்ட்ராங்காக பிறக்கும். அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடும் பார்த்திங்கன்னா ஒரு சொங்கி மாடு எடுத்துகிட்டு போய் வந்து ஒரு மேட்டிங் பண்ணானா அடுத்த ஜென்ரேஷனும் எப்படி வரும் அப்படின்னா அதே மாதிரி வந்து ஒரு சொங்கியாக தான் வரும். அதனால தான் மாடை விட்றான், விட்டோன்னே அந்த மாடு தப்பிச்சிருச்சுன்னா அவனு அந்த மாட்டுக்கு டிக் போடுறோம், சரி ஓகே இது ப்ரீடிங்க்கு அனுப்பலாம், இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கோழி சண்டை அதுக்கப்புறம் ஆடு சண்டை இதெல்லாம் வந்து விடுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, இதனால் பைத்தியகாரத்தனம், விலங்குகளை அடிமைப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரியாதவங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரி ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழனோட வரலாறு நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சே ஆகணும், அதுவும் உண்மையான வரலாறு நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த வரலாறுலாம் வந்து நிறைய பேரால் வந்து அழிக்கப்பட்டு இருக்கு, அதனால தான் எதுவுமே தெரியல. அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பழனிக்கு வந்து நம்ம காவடி அது எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், தீ மிதிக்கிறதா இருக்கட்டும், இது ஒன்று ஒன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு ஒரு அறிவியல் அப்புறம் நம்மளோட ஒரு ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறு இருக்குது. அந்த வரலாறை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம தமிழர்கள் எவ்வளோ வந்து ஒரு சூப்பரான ஒரு இனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது தெரியாததுனால தான் வந்து தமிழை பற்றி
வெளியே ஆளுங்க வந்து விமர்சிக்கிறதுனால நம்மளும் வந்து சரி ஆமாம் நம்மளும் ஒரு மொக்கையானதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வரலாறு தெரிஞ்சால் கண்டிப்பாக யாரும் வந்து தமிழ் மாதிரி ஒரு இனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடோட வரலாறு அறிவியல் அப்போவே வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்புறம் உங்கள் பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.